அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் நவீன யுகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இதை விட வந்து மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இப்போ ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ பயோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நவீன யுகத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக மாரடைப்பு ஏற்பட்டவங்க நிறைய பேர் இறந்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிபிஆர் முறை வந்த பின்னாடி நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க அந்த சிகிச்சை மூலமாக. அதே மாதிரி வந்து ஒரு மாரடைப்பு ஏற்பட்ட ஒருத்தரை காப்பாற்றும் பொழுது ஏன் வந்து இதை நம்ம வந்து இறந்தவர்களை ஏன் உயிர்ப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இன்றைக்கி வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு 10 இறந்த உடல்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்டி பேபி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செயற்கை உறுப்புகள் கண்டுபிடிச்சாங்க அறிவியல் உலகத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செயற்கை ரத்தம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஆராய்ச்சி எதில் போய் நிற்கிதுன்னா, அதாவது இறந்தவர்களை மறுபடியும் உயிர் கொண்டு வர முடியுமா? ஒன்றும் இல்லை. அதாவது உயிர் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் சயின்ஸில் சொல்ல முடியல. அப்படிங்கும்போது அந்த ஹார்ட்டு நிற்கிது, நின்ன உடனே இறந்ததாக அறிவிச்சிடறாங்க. அது மாதிரி பிரெயின், மூளை வந்து செயலிழந்தாலும் பிரெயின் டெட்னு அறிவிச்சிடறாங்க. ஆனால் வந்து அந்த மூளையை செயல்படுத்த முடியும், ஹார்ட்டையும் இருதயத்தையும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் தான் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. அந்த டுமாரோ பயோஸ்டேசிஸ் இருக்க மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரோட உடல்களை வந்து கிரியோ பிரிசர்வேஷன் முறையில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சு வந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையை வந்து நம்ம புதுப்பிச்சிட்டோம்னா, அந்த மூளையுடைய திசுக்களை புதுப்பிச்சிட்டோம்னா, நம்ம எளிதாக ஒருத்தரை வந்து நம்ம இது பண்ணிடலாம், உயிரை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் நடைபெறலாம். ஏன்னா இப்போ எவ்வளோ கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அனைத்து கண்டுபிடிப்புகளுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் சாத்தியமாயிற்று. அதாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். மரணமே இல்லை, மரணத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சதை வந்து எத்தனையோ, அதாவது கூடு விட்டு கூடி போயிடுறது, அதெல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பு இருக்கட்டும். வானத்தில் பறந்தாங்க, தண்ணியில் மறந்தாங்க, இதெல்லாம் வந்து பெருகாலத்தில் என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சாங்க சித்தர்களுடைய இதெல்லாம். அதே மாதிரி தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா மரணத்தை வென்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி மரணத்தை வென்றதுக்கான அறிவியல் இப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அமெரிக்காவில் இதுக்கான பணிகள் அமெரிக்காவில் தொடங்கிடுச்சு. இப்போ தான் ஜெர்மனில் வந்து இந்த பணி கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 50 பேரை வச்சு அவங்க வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜெர்மனில் அந்த டுமாரோ பயோஸ்டேசிஸ்ங்கிற ஒரு நிறுவனம் 10 பேருடைய உடலை வந்து கிரியோ பிரிசர்வேஷன் அந்த முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அதனால் என்னென்னா, இப்போ மக்கள் எல்லாமே அதுக்காக ஆதரவு தருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம மரணத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கும் வந்து ஒரு புது உயிரை புதுப்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, அதாவது ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கம்பெனி மாதிரி எல்லாருமே வரிசை கட்டி நிற்கிறாங்க, எங்களையும் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் சேர்த்துங்க அப்படின்ட்டு ஒரு நீண்ட கியூவே இருக்குது. அதே மாதிரி மூளையை பதப்படுத்த சொல்கிறாங்க. ஏன்னா மூளையை பதப்படுத்தி வைக்கலாம். ஏன்னா நாம் வந்து இறந்தாலும் நமது உறுப்புகள் வந்து பதப்படுத்தியிருந்தால் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெருக்காலத்தில் இவங்க உறுப்புன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அதுக்கான அந்த ஆர்வத்தில் இப்போ வந்து இருக்காங்க. ஜெர்மன் அந்த டுமாரோ பயோஸ்டேசிஸ் நிறுவனம் அவங்க ஆராய்ச்சியில் தான் தெரியும் இது வந்து என்ன முடியுமா முடியாது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் தான் தெரிய வரும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால், இறந்த, அதாவது ஒருத்தோட இறந்த ஒரு மணி நேரத்துக்குல அந்த உடலை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா -196°C அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. -196°C வந்து அது அந்த உடலை வைத்து அந்த உடலை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து உயிர் வரலாம், அல்லது அதுக்கான ஒரு புது முயற்சியாக அது இருக்கலாம், அதாவது ஒரு தொடக்க புள்ளியாக அது இருக்கலாம். கண்டிப்பாக நாளைய நமது சந்ததியினருக்கு இந்த ஆராய்ச்சி ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த டுமாரோ பயோஸ்டேசிஸ்கிற நிறுவனம் சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்னவாக இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து மனிதர்கள் உயிர்ப்பித்தால் நிறைய, அதாவது இதுக்கான ஆதரவும் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே மனிதர்கள் இந்த மாதிரி வந்து இறந்து போன மனிதர்கள் உயிர்ப்பிச்சுட்டா அப்புறம் வந்து மரணமே இருக்காது. அதாவது 100 பேர் இறக்குறாங்கன்னா, 100 பேர் பிறக்கிறாங்கன்னா 100 பேர் இறக்கணும். அப்போ தான் வந்து பூமி பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி இறக்காமல் மரணத்தை வென்றுட்டால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து இடமே பற்றாக்குறை ஏற்படும், பெரிய ஒரு நெருக்கடி வரும், எல்லாத்துக்குமே வந்து பெரிய பேராபத்தை உருவாக்கும். ஏன்னா இயற்கைங்கிறது ஒரு மனிதன் பிறந்தால் இறக்கணும், அதுதான் வந்து உலக நியதி, அதுதான் நேச்சுரல், இயற்கையும் அதுதான். ஆனால் வந்து செயற்கையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரணமான உடலை புதுப்பிக்கலாம், உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து சயின்ஸு ஒரு முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. இதோடைய முடிவு என்னங்கிறத நம்ம வந்து போக போக தான் பார்க்க முடியும். ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம், எந்த முடிவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து மனிதன் உயிர்ப்பித்து விட்டால் எல்லாருமே அனைவருமே என்ன பண்ணுவாங்க, மரணம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவு வந்து எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பாப்புலேஷன் மக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடும். அதாவது இன்றைக்குள்ள ஒரு கட்டத்தில்
ஜீனை வந்து எடிட்டிங் பண்ணலாம். ஜீன் எடிட்டிங் பண்ணி அதை அந்த ஜீனில் உள்ள அந்த வியாதி இருக்குது, என்ன வியாதி, ஒரு கேன்சராக ஒரு டியூமராக, அந்த இதை வந்து நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டால் நமக்கான அந்த அதுக்கான வியாதிகள் வராது அப்படிங்கிறத இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜீன் எடிட்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே மரணம் இருக்காது. அப்போ உலகின் மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாகும், அதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பக்கம் ஒரு மைனஸ் இருக்குது, இதில் வந்து ப்ளஸ் இருக்குது. இது என்ன முடிவுங்கிறத நாளைக்கு அதாவது அந்த டுமாரோ பயோஸ்டேஸுங்கிற நிறுவனம் அவங்களுடைய ரிசர்ச்சில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். நான் அந்தமான் ஆதவன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணித்தரேன். சோசியலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையோ அதுக்காக நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடியோ தரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களிடம் விடைபெறுவது அந்தமான் ஆதவன். நன்றி, வணக்கம்.